ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு என்னடா இப்படி வந்திருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. என்னடா இந்த பிள்ளை சமைக்க இல்லையா, இப்படி வந்திருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாம், இது வந்து என்னுடைய புதிய ஆரம்பம், புதிய தொடக்கம், புதிய முயற்சி. அதுக்கு உங்களோட ஆதரவை தேடித்தான் நான் வந்திருக்கிறேன். சரியா, என்னென்று தானே யோசிக்கிறீங்க. ஆமாம், இது வந்து நானே செய்யணும் செய்யணும்னு எனக்கு நெடுநாள் ஆசையாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நானாக ஏதாவது ஒன்று செய்யணும், என் கணவருக்கு நானும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லித்தான் நான் குழம்பு மிளகாய் தூள், இது வந்து ஜெஃப்னா கறி பவுடர், பாத்தீங்களா, தெரியுதா? யாழ்ப்பாணத்து மிளகாய் தூள். அது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சரக்கு தூள். இந்த சரக்கு தூள் பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கு சொன்னா, இது வந்து குழந்தை பெத்த தாய்மார் இருக்கின்னு தானே, அவளுக்கு வந்து அம்மியில அரைச்சுதான் நாங்க சரக்கு கறி வைப்போம். ஆனா எல்லா இடமுமே அம்மி இருக்குமெண்டி இல்ல, அப்படியான ஆக்களுக்காக தான் நான் இது புதுசா கொண்டு வந்திருக்கேன். சரியா, இது வந்து எங்க யாழ்ப்பாணத்து சரக்கு தூள், குழந்தை பெத்தாக்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பிள்ளையான ஆக்கள், சாமத்தியப்பட்ட பிள்ளைகள், மற்றது மாதவிடாய் காலங்கள்ல அப்படியான நேரங்கள் எல்லாம் இதுல நாங்க ஒரு கொஞ்சம் பவுடர் எடுத்தாச்சா, கொஞ்சம் தேங்காய் போட்டாச்சு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ரெண்டு மூணு வெள்ளப்பூடு போட்டு நல்லா கிரைண்டர்ல அரைச்சிட்டு தேங்காய் பால் விட்டு மீனை போட்டு நல்லா சரக்கு தண்ணி வச்சு சாப்பிட்டா உண்மைக்கு நல்லா இருக்கும், வயிற்று நோக்கெல்லாம் நல்லா. அதால இது நானே தயாரிச்சிருக்கிறேன், எனக்கு இந்த அம்மா சொல்லி தந்த அந்த அளவுகள் எல்லாம் நான் எழுதி வச்சு இந்த அம்மாவோட கைப்பக்குவத்திலேயே நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன், சரக்கு தூள். சரியா, இதுங்க நீங்க ஆர்டர் பண்ணலாம். அதே நேரம் இது குழம்பு மிளகாய் தூள், இது எங்களுடைய யாழ்ப்பாணத்து ஸ்டைல் மிளகாய் தூள், கறி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய், தனி மிளகாய் தூள் இல்லை, இது வந்து கறி மிளகாய் தூள். எல்லாமே மிளகாய், சித்த மிளகாய் எல்லாம் நான் கையால துப்புரவாக்கி வடிவா ரெண்டா வெட்டி வறுத்து மல்லி சீரகம் எல்லாம் போட்டு வறுத்து திரிச்செடுத்த யாழ்ப்பாணத்து குழம்பு மிளகாய் தூள். சரியா, இதுவும் நீங்க ஆர்டர் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது எனக்கு பிடிச்ச ஒன்று, என்ன சொல்லுங்க பாப்போம். கூனி கூனிரால் கருவாறு இருக்கு தானே, கூனி கருவாட்டு சம்பல் பாத்தீங்களா, நல்ல ஒரு சுவையா இருக்கும், செம்ம டேஸ்டியா இருக்கும். இப்ப நாங்க காலையில வேலைக்கு போகும்போது நாங்க ஒரு அவசரமா அங்கேயாவது வெளிக்கிடும் போது ஏதாவது செஞ்சு கொண்டிருக்க டைம் இல்லைன்னு சொன்னா டக்கன் இதுல கொஞ்சத்தை எடுத்தாச்சு, ஒரு பானோட சரி சாப்பிடலாம், புட்டோட சாப்பிடலாம், ரொட்டியோட சாப்பிடலாம், பிரியாணியோட கூட சாப்பிடலாம், செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த கூனி கருவாட்டு சம்பல் சின்ன வெங்காயம் எல்லாம் நிறைய பொறிச்சு போட்டு செஞ்சிருக்கேன், நல்ல கைப்பக்குவத்து அந்த ரால் மூஞ்சியில அந்த மூஞ்சி எல்லாம் எடுத்து, கருவாட்டு மூஞ்சி கூனி மூஞ்சி இருக்குன்னு தானே, அது எல்லாம் எடுத்து நல்லா கைப்பட வடிவா துப்புரவாக்கி, அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சின்ன வெங்காயம் எல்லாம் பொறிச்சு போட்டு வெள்ளப்பூடு கருவேப்பிலை எல்லாம் போட்டு இந்த கை வண்ணத்துல சோபாஸ் கை வண்ணத்துல தயாரிக்கப்பட்ட கூனி கருவாட்டு சம்பல். சரியா, நல்ல டேஸ்டியா இருக்கும், இதுலையும் நீங்க ஆர்டர் பண்ணலாம். சரியா, இதெல்லாம் எப்படி ஆர்டர் பண்றதுன்னு நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணலாம் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி சொல்றேன். அதுக்கு இந்த நம்பர் கொடுக்குறேன் நான், இது எப்படி நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்க அதுல என்ன மாதிரி எப்படி என்று சொல்லி டீட்டெயில்ஸை கேளுங்க, எப்படி ஆர்டர் பண்றது என்ன மாதிரி என்று நான் உங்களுக்கு அதுல சொல்றேன். சரியா, கண்டிப்பா உங்களோட ஆதரவு எனக்கு வேணும், நீங்க எல்லாருமே இது வாங்கி பயன்பெறுங்கள். அதே நேரம் பார்த்துட்டு எப்படி இருக்கு, குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நிறை இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லா இருந்தாலும் சொல்லுங்க, அக்கா நல்லா இருக்கு இப்படி இருக்கு அப்படி சொல்லுங்க. ஏதாவது நான் செய்யணும் என்றாலும் உங்களோட ஆதரவை நீங்க சொல்லி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு நீங்க சொல்லுங்க. இது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து நான் இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொன்று நான் போடுவேன், அதை என்னென்ன அடுத்தடுத்து அறிமுகப்படுத்திக்க நான் உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்தடுத்து இது இதோ மூண்டோடையுமே நிக்பாட்டம் பாட்டன், அடுத்த மாசி சம்பல், அப்படி ஒவ்வொன்றும் நான் கொண்டு வருவேன், அதை நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துவேன். அதுக்கு நீங்க வேணும்னு சொன்னா ஆர்டர் பண்ணலாம். நீங்க எப்படி ஆர்டர் பண்ணணும் என்று சொல்லி நான் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன், அதுக்கு நீங்க தொடர்பு கொண்டு தகவல்கள் எப்படி ஆர்டர் பண்றது என்ன மாதிரி என்று கேட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா கொரியரும் நான் பண்ணுவேன், இது வந்து எல்லா இடமும், வெளிநாடா இருக்கட்டும், வெளிநாடு இங்க லண்டன், ஜெர்மன், பிரான்ஸ், சுவிஸ், அதே நேரம் இங்க ஸ்ரீலங்காவில வெள்ளவத்தை வத்தலை அப்படி யாழ்ப்பாணம் எல்லா இடத்துக்குமே நான் கொரியர் பண்ணுவேன். நீங்க எங்க இருந்து சொன்னாலும் எங்க இருந்து வேணுமென்றாலும் நீங்க என்னோட தொடர்பு கொள்ளலாம், நான் உங்களுக்கு இது பார்சல் போட்டு விடுவேன். சரியா, அதே நேரம் கொரியர் சார்ஜும் நான் கேட்பேன், அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கொரியர் பண்ணப்படும், நீங்க அது பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்னட்ட வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு நீங்க கேட்டுக்கொள்ளலாம், அதோட தகவல் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்குரிய நம்பரையும் தரேன். சரியா, எந்த இடத்துல இருந்து வேணுமென்றாலும் நீங்க எனக்கு ஆர்டர் போடலாம், நான் உங்களுக்கு இதை நான் அனுப்புவேன். சரியா, யாருக்கெல்லாம் பிடிக்கும் பாத்தீங்களா, சுவையான கூனிரால் கருவாட்டு சம்பல் அப்படி ஒரு சுவையா இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னு சொன்னா சரக்கு தூள்,
குழம்பு மிளகாய் தூள். அடுத்தடுத்து கொண்டுருவன் அரைச்சகரி, அரைச்சகரி அரைச்சகரி மாதிரி வைக்கிற தனி மிளகாத்தூள். அது வந்து தனி மிளகாய் இல்லை, அதோட மல்லி சீரகம் அதெல்லாம் வறுக்காமல் திரிச்சு அதுக்கு நான் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். அறிமுகப்படுத்தும் போது நான் என்னென்ன அடுத்தடுத்து நான் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நான் அப்படியே தருவேன். சரியா? இப்போதைக்கு இவ்வளோ தான், இப்போதைக்கு இந்த மூன்று தான் நான் இப்போதைக்கு செஞ்சிருக்கிறேன். வேண்டியவர்கள் என்னிடம் ஆர்டர் பண்ணலாம், என்னுடைய நம்பரை நான் உங்களுக்கு தருகின்றேன். ஓகே நண்பர்களே, எனக்கு இந்த யூடியூப்ல வந்து நீங்க இவ்வளவு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இங்கேயே ஒரு மூலையில இருந்த, நான் சாதாரணமா ஒரு மூலையில இருந்து முடங்கி போயிருந்த நேரத்துல என் மகன்ட சப்போர்ட்டோட நான் இந்த யூடியூப்ல வந்து நான் அவர் தான் என்னை கொண்டு வந்தவர். இதுக்குள்ள கொண்டு வந்து வாங்கம்மா முடங்கி நான் விழுகிற நேரத்துல என்னை கைப்பிடிச்சு கொண்டு வந்தவர். கொண்டு வந்து நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு, நான் இவ்வளவு தூரத்துக்கு வருவேன்டே நினைக்கல, ஏதோ வந்துட்டு போயிருவேன் என்னால எல்லாம் செய்ய முடியாது அப்படின்றதான் நான் நினைச்சினேன். அப்படி இருந்து நான் தொடர்ந்து என் முயற்சியை கைவிடாம நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இதுக்கும் இந்த புதிய முயற்சிக்கு நீங்க உங்களோட ஆதரவு தருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். உங்களோட ஆதரவு எதிர்பார்த்து நிற்கிறேன் நண்பர்களே. ஓகே நன்றி வணக்கம். என்னென்ன எனக்கு நீங்க அந்த நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆதரவு எதிர்பார்த்துக்கு நிற்கிறேன். நன்றி வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, எல்லா வீடியோவையும் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, அப்படியே உங்களோட ஆதரவையும் எனக்கு தாங்க. நன்றி வணக்கம்.